அனைவருக்கும் வணக்கம். வரலாறு என்ற கேள்வி, குறிப்பாக நம்ம வந்து விஜயநகர் மற்றும் பாமினி சுல்தான் என்ற பகுதியிலிருந்து நம்ம இந்த டிராபிக்கை பார்க்கலாம். முதல் கேள்வி, பாமினி அரசு டேஷ் மாநிலம் முழுவதும் பரவி இருந்தது. எந்த மாநிலம்னா மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் பாமினி சுல்தான் அரசுகள் பரவி இருந்தன. அடுத்து ரெண்டாவது கேள்வி, பாமினி அரசு டேஷ் ஆண்டுகள் 18 முடியரசர்களால் ஆளப்பட்டது. எத்தனை ஆண்டுகள்? சுமார் 180 ஆண்டுகள் ஆளப்பட்டது பாமினி சுல்தான் அரசு. 1347 ஆண்டு தொடங்கப்பட்டது பாமினி சுல்தான் அரசு. அடுத்து மூன்றாவது கேள்வி, விஜயநகர அரசு வலுவான அரசாக டேஷ் ஆண்டுகள் ஆட்சி செய்தது. சுமார் 200 ஆண்டுகள் வலிமையான அரசாக ஆட்சி செய்தது. அடுத்து நான்காவது கேள்வி, டேஷில் நிகழ்ந்த தலைக்கோட்டை போர் விஜயநகர அரசை வீழ்த்தியது. எந்த ஆண்டு நடைபெற்றது தலைக்கோட்டை போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1565 ஆண்டு. அடுத்து ஐந்தாவது கேள்வி, வெற்றியின் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? எதுனா விஜயநகரம், வெற்றியின் நகரம், விஜயநகரம். ஆறாவது கேள்வி, வித்யா நகர் என்று அழைக்கப்பட்ட நகரம் எது? வித்யா நகர் என்று அழைக்கப்பட்ட நகரம் விஜயநகரம். அடுத்து ஏழாவது கேள்வி, சிருங்கேரி சைவ மதத்தின் மடத்தின் தலைவர் யார்? சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவர் வந்து வித்யாரண்யர். அடுத்து எட்டாவது கேள்வி, விஜயநகரம் டேஷ் சகோதரர்களால் கர்நாடகத்தின் தென்பகுதியில் நிறுவப்பட்டது. ஹரிஹரர் மற்றும் புக்கர் இவர்களால் தான் வந்து விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்டது 1336 ஆண்டு. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, பொருத்துகளை வந்து சங்கம மரபு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1336 1485 வரைக்கும் சங்கம மரபு. அடுத்து ரெண்டாவது வர சாலுவ மரபு 1485 வரைக்கும், சுமார் 20 ஆண்டுகள் சாலுவ மரபு. அடுத்தது துளுவ மரபு, இதில் கிருஷ்ணதேவராயர் இருக்கிறாரு. இது 1505 வரைக்கும் துளுவ மரபு. அடுத்து நான்காவதாக ஆரவீடு மரபு, இது கடைசி மரபு 1570 வரை. அடுத்து பதினொன்றாவது கேள்வி, 16 தொடக்கத்தில் விஜயநகர பேரரசு டேஷ் சுல்தானியங்களாக பிரிந்தது. சுமார் 5 சுல்தானியங்களாக பிரிந்தது. அடுத்தது பன்னிரெண்டாவது கேள்வி, விஜயநகர அரசு உருவாகிய டேஷ் ஆண்டுகளுக்கு பின்னரே பாமினி அரசு நிறுவப்பட்டது. சுமார் 11 ஆண்டுகள், 1336 விஜயநகர பேரரசு நிறுவப்பட்டது, 1347 ஆண்டு பாமினி பேரரசு நிறுவப்பட்டது. பதிமூன்றாவது கேள்வி, குமணக்கம்பனின் மனைவி கங்காதேவியால் எழுதப்பட்ட நூல் எது? எந்த நூல்? குமணக்கம்பாவின் மனைவி கங்காதேவியால் எழுதப்பட்ட நூல் பார்த்தீங்கன்னா மதுரா விஜயம். இந்த நூல் தான் வந்து கங்காதேவியால் எழுதப்பட்ட நூல். அடுத்து பதினான்காவது கேள்வி, மதுரா விஜயம் எனும் நூல் டேஷ் கைப்பற்றப்பட்டதை விளக்குகிறது. யார்னா குமணக்கம்பன் வந்து மதுரையை கைப்பற்றியதை விளக்குகிறது. அடுத்து பதினைந்தாவது கேள்வி, இரண்டாம் ஹரிஹரர் பாமினி அரசரிடமிருந்து டேஷ் ஆகிய பகுதிகளை கைப்பற்றினார். யார்? இரண்டாம் ஹரிஹரர். எந்த பகுதிகளை கைப்பற்றினார் பார்த்தீங்கன்னா பெல்காம் மற்றும் கோவா, இந்த பகுதிகளை கைப்பற்றினார். அடுத்து பதினாறாவது கேள்வி, டேஷ் வம்சத்தின் தலை சிறந்த அரசர் இரண்டாம் தேவராயர். இரண்டாம் தேவராயர் எங்கன்னா சங்கம வம்சம். மொத்தம் 4 வம்சங்கள், சங்கம, சாலுவ, துளுவ, ஆரவீடு. அதில் சங்கம வம்சத்தின் மிக சிறந்த அரசர் இரண்டாம் தேவராயர். பதினேழாவது கேள்வி, சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் இரண்டாம் விருபாக்ஷி ராயர். சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் இரண்டாம் விருபாக்ஷி ராயர். இவர் தான் வந்து சங்கம வம்சத்தின் கடைசி அரசர். அடுத்து பதினெட்டாவது கேள்வி, கூற்றை காரணத்தோடு பொருத்துக. இரண்டாம் தேவராயர் சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் ஆவார். ஆமாம், இது வந்து சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் இரண்டாம் தேவராயர். அடுத்து காரணம், இரண்டாம் தேவராயர் தம்முடைய படைகளுக்கு நவீன போர் முறை பயிற்சி அளிக்க இஸ்லாமிய வீரர்களை பணியமர்த்தினார். அப்போ இதுவும் வந்து சரியானது. அப்போ கூற்று மற்றும் காரணம் சரியானது. அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி, முதலாம் தேவராயர் டேஷ் சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தார். இந்த கஜபதி வம்ச அரசர்கள் வந்து ஒரிசா பகுதியை ஆண்டவர்கள். அந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தார் முதலாம் தேவராயர். அடுத்து இருபதாவது கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்யவும். முதலாம் தேவராயருக்கு பின்னர் விஜயநகர பேரரசு ஆபத்தான சூழலுக்கு உள்ளானது? கிடையாது. சாலுவ நரசிம்மர் சங்க வம்சத்தின் முதல் அரசரான இரண்டாம் விருபாக்ஷியரை கொலை செய்துவிட்டு தம்மையே பேரரசாக அறிவித்து கொண்டார். இது வந்து சரியானது. அப்போ ரெண்டாவது கூற்று வந்து சரியாக உள்ளது. அடுத்து 21வது கேள்வி, இரண்டாம் விருபாக்ஷியர் டேஷ் வம்சத்தின் கடைசி அரசர் ஆவார். இரண்டாம் விருபாக்ஷியர் எந்த வம்சத்தின் கடைசி அரசர்னு பார்த்தீங்கன்னா
சங்கம. சங்கம வம்சம் தான் வந்து விஜயநகர பேரரசிலே முதல் அரசு. அடுத்து 22வது சாளுவ வம்சம், இது 2வது வம்சம். சாளுவ வம்சத்தின் முடிவுக்கு பிறகு நரசநாயர் டேஷ் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார். சங்கமம் வருது, சாளுவ வந்து 20 வருஷம் ஆட்சி செய்கிறாங்க. சாளுவ முடிஞ்சதுக்கப்புறம் எந்த வம்சம் ஆட்சி செய்யணும்? துளுவ வம்சம் ஆட்சி செய்கிறது. அடுத்து 23வது கேள்வி. கிருஷ்ணதேவராயர் டேஷ் ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார், சுமார் 20 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இவர் வந்து துளுவ வம்சத்தை சார்ந்தவர், கிருஷ்ணதேவராயர். அடுத்து 24வது கேள்வி. திறமை மிகுந்த படைத்தளபதியான டேஷ் அரியணையை கைப்பற்றி துளுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார். யார் துளுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தான்னு பார்த்தீங்கன்னா நரசநாயக்கர். இந்த நரசநாயக்கர் என்பவர் தான் வந்து துளுவ வம்ச ஆட்சியை தொடங்கி வைத்தார். அடுத்து 25வது கேள்வி. துளுவ வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்கு உரியவர் யார்? துளுவ வம்ச அரசர்களில் மிக சிறந்த அரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கிருஷ்ணதேவராயர். நன்றி, இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம்.